ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி டெக்னோ. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் தரப்புலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஐயூசி சார்ஜஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறோம், அன்லிமிட்டடாக வந்து அதர் நெட்ஒர்க் நீங்கள் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு சூப்பர் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதனால பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக ஏர்டெல் ஆகட்டும் வோடஃபோன் ஆகட்டும் ரொம்ப பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு வந்திருந்தது. அது இல்லாமல் ஜியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐயூசி கால்ஸ்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆகட்டும் வோடஃபோன் ஆகட்டும் ஜியோ ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இனிமேல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கால்ஸே கிடையாதரா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுனாலே நீங்கள் வந்து 6 பைசாங்கிற மாதிரி கொடுத்தா மட்டும் தான் ஃபோன் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, என்னடா 6 பைசாவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாகிட்டாங்க. அப்படியே ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் சரி, ஃப்ரீ கால்ஸ் சொன்னாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1000 நிமிஷங்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க. அப்படின்னு கணக்கு போட்டால் கூட மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 16 நிமிஷம் அப்படிங்கிற 16 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. நீங்கள் ஃபோன் பேசுனா ஒரு நாளைக்கு வந்து 30 நிமிஷம் தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அந்த சூழ்நிலையில் மற்ற நெட்ஒர்க்ஸ்லாம் கொடுக்காத ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறோம், மற்ற நெட்ஒர்க்ஸ் கொடுக்காத நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற கஸ்டமர்ஸை தாம் பக்கம் எடுக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளும் இதே போல் தான் 10 ரூபா 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இந்த சூழ்நிலையில் ஜியோ வந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் கால் கொடுக்குறோம், ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்குறோன்னு சொல்லி நம்மளை வந்து அவங்க பக்கம் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு வந்து இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா இந்த அன்லிமிட்டட் காலும் அந்த ஃப்ரீ இன்டர்நெட்டும் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஐயூசி கால்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் வந்து இனிமேல் அன்லிமிட்டட் கால் பேச முடியாது கொண்டு வந்தனால இப்போ வந்து ஏர்டெல் வந்து இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் சொல்லணும். ஏன்னா வந்துன்னா ஏர்டெல் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறதுனால இப்போ ஏர்டெலுக்கு வந்து சப்போர்ட்டிங் வந்து அதிகமாகும். அதனாலே பார்த்தீங்கன்னா ஏர்டெல்க்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்பட்டிருப்பாங்க. பட் பிளான் வந்து எதுவுமே மாறலை, அதாவது விலையேற்றம் ஏற்றினது ஏற்றினபடி தான் இருக்குது. மற்ற நெட்ஒர்க்ஸில் என்ன வேலை இருக்கோ அதே வேலைக்கு இது கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற நெட்ஒர்க்ஸ் கம்பேர் பண்ணல உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது அதர் நெட்ஒர்க் பேசும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் கால் கிடையாது, சார் அன்லிமிட்டட் கால் கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஓசி சார்ஜஸ் உங்களுக்கு வந்து பே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர்னா சொல்லணும். பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம வந்து போர்ட் பண்ணிக்கலாம், உடனே வந்து இந்த உங்களுக்கு ஏர்டெல் மாறுங்கன்னு சொல்ல விரும்பல நான். இதை பார்த்து மற்ற நெட்ஒர்க்ஸும் எப்படி மாறுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து வேணால் ஏர்டெலுக்கு மாறிக்கலாம், அது வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஸோ மற்ற நெட்ஒர்க்ஸில் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வர வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்படி வேறு அந்த வேலை வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அது ஆல் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நான் இதே போல் வர இன்ஃபர்மேஷனை சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்காட்டியோ இல்லை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்லைக்கோட பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.